ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு உங்களுக்கான முத்தான மூணு ஃபேக்ட் சொல்ல வந்திருக்கேன். நான் உங்க தீபிகா. நம்பர் ஒன், நம்மளால ஒரே நேரத்துல மூச்சு விட்டுட்டே எந்த ஒரு உணவையோ இல்ல தண்ணியோ முழுங்க முடியாது. எல்லாரும் ட்ரை பண்றீங்க போல. உங்களுக்கு ரெண்டுமே ஒரே டைம்ல செய்ய முடிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஏன் நம்மளால பண்ண முடியல அப்படின்னா, நம்ம ப்ரீத் பண்றதும் நம்ம எடுத்துக்கிற இன்டேக்ஸ் ரெண்டும் ஒரே பாத் வழியா தான் தொண்டை வழியா உள்ள போகும். நம்பர் டூ, நம்ம எல்லாரும் கையில பாத்திரம் தேய்ச்ச காலம் போய் இப்ப பல பேர் வீட்டுல அதுக்கான மெஷின் வந்துச்சு. அதுக்குள்ள பாத்திரம் எல்லாம் போட்டா நல்லா கடமுட கடமுடன்னு ஃப்ரெஷ்ஷா நீட்டா கிளீன் பண்ணி கொடுத்துரும். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த டிஷ்வாஷர் நீட்டா இருக்கணும்ல, சோ மறக்காம அதை கிளீன் பண்ணிருங்க. எனக்கு ஒரு டவுட்டு, நீங்க டிஷ்வாஷரை கிளீன் பண்றதுக்கு பதிலா நீங்க யூஸ் பண்ற பிளேட்ஸையே வாஷ் பண்ணிடலாம்ல, திங்க் பண்ணுங்க மக்களே. நம்பர் த்ரீ, நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கிற காத்து தான் சுவாசிக்கிறோம். ஆனா அந்த காத்துல 100% ஆக்சிஜன் இருக்கான்னு கேட்டா சொல்ல முடியாது. 78% நைட்ரஜன் தான் இருக்கு. இதுக்கு காரணம், நம்ம மரங்களை அழிச்சு அதுல இருந்து வர பெனிஃபிட்ஸ லாவிஷா என்ஜாய் பண்றதுனால மரங்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சு போச்சு. இப்படி சொன்னா எப்படி? அப்போ மரத்துல இருந்து வர எந்த ஒரு பொருளும் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே கேக்குது. நான் சொல்ல வர்றது, நம்ம வேஸ்ட் பண்ணாம தேவையான விஷயங்களுக்கு யூஸ் பண்றது தப்பில்லை. அது மட்டும் இல்லாம உங்க பர்த்டேஸ் ஆர் ஆனிவர்சரிஸ் இல்ல ஏதோ ஒரு அகேஷனுக்கு புது ட்ரீஸ பிளான் பண்ணுங்க. சோ இன்னைக்கு மூணு ஃபேக்ட்ஸ் சூப்பரா பார்த்தாச்சு. அடுத்து வர ஃபேக்ட்ஸ் எந்த டாபிக்ஸ்ல வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் சொன்னதுல, அட ஆமா இது உண்மைதான், இல்ல இல்ல நீ சும்மா சொல்ற அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.